எனக்கு மட்டும் ஏன்தான் இப்பெல்லாம் நடக்குதோன்னு தெரியலன்னு அடிக்கடி நம்ம ஓவர் திங்க் பண்ணி டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி, படத்தை பார்த்தாச்சும் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு டிவியை போட்டோம்னா படத்துல வர ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் ஒரே சம்பவம் ரிப்பீட்டடா எல்லா படங்களையும் நடக்கும். அது யார் யார் அப்படி என்ன சம்பவங்களை விடாம எல்லா படங்களையும் ரிப்பீட் மோட்ல துரத்தி டார்ச்சர் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அமெரிக்கன் மாப்பிள்ளை. அதாங்க நம்ம கார்த்திக். இவர் அலைப்பாய்தி படத்துல அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேப்பாரு. பட் ஷாலினிக்கு ஏற்கனவே மாதவன் கூட கல்யாணம் ஆயிட்டு இருக்கோம். சரி, கைப்பிள்ளைக்கு கட்டம் சரியில்லைன்னு நம்ம கார்த்திக் மனசு தேத்திக்கிட்டு கண்ட நாள் முதல் படத்துல லைலாவை பொண்ணு பார்க்க போவாரு. இந்த டைம் எல்லாத்தையும் முன்கூட்டியே கிளியரா கேட்கணும்னு லைலாவை தனியா கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேப்பாரு. லைலாவும் அன்எக்ஸ்பெக்டடா ஓகே சொல்லவும் ரெண்டு பேரும் அவுட்டிங் போயிட்டு ஒரு டூயட் சாங்கும் பாடிட்டு வந்துருவாங்க. பட் கடைசியில பிரசன்னா வந்து அலைக்கா லைலாவை தூக்கிட்டு போயிடுவாரு. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்னு நம்ம கார்த்திக் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ கடவுளா பார்த்து யாடி நீ மோகினி படத்துல நைன் தடவை மாமா பொண்ணா ஹெவன்ல இருந்து அனுப்பி விட்டாரு. இந்த படத்துல என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நல்லபடியா முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தானேன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கப்போ காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன கதையா தனுஷ் அடியில புந்து ஆட்டத்தை கலைச்சிடுவாரு. இதே மாதிரி ரிப்பீட்டடா மிங்கிள் ஆகலாம்னு நினைக்கிறவரை சிங்கிள் ஆக்கி விட்டு நம்ம சினிமா இவரை வச்சு செஞ்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ராமராஜன் அவங்களை பத்தி தான். ஓ, குரலி வித்தையா? எத்தனையோ ஆக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஐகானிக் சிம்பிள். காலத்துக்கும் பேசுற மாதிரி விஷயங்களா பக்கவா வந்து மாட்டோம். அப்படி நம்ம ராமராஜனுக்கு பல ஐகானிக் விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ரோஸ் ஊதான பிரைட் கலர் டிரெஸ் போட்டோம்னா ராமராஜன் கலர் டிரெஸ் இவர் பேரை வச்சுதான் கலரையே ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த காலத்துல எதை பத்தியும் யோசிக்காம வித்தியாச வித்தியாசமா ட்ரை பண்ணவர் இவர். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிக்கில் முருகன் கூட ராமராஜன் ஃபேன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வரேன். நம்ம ராமராஜன் சின்ன ரோல்ல இருந்து மெயின் லீட் வரைக்கும் மொத்தமா கால்குலேட் பண்ணா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 படம் நடிச்சிருக்காரு. அந்த 50 படங்கள்ல எத்தனை படம் பெரிய ராமராஜன உடாம துரத்தி திரும்ப திரும்ப அமைஞ்சிருக்கு. ஓசரமான இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு, இனி ஒரு பயமும் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோனியா அகர்வால். காதல் கொண்டேன் தான் தமிழ்ல சோனியா அகர்வாலோட ஃபர்ஸ்ட் படம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல நம்ம சோனியா அகர்வாலோட ரோல் எப்படி இருக்கும்னா தனுஷோட லைஃப்ல வெளிச்சம் கொண்டு வந்தவங்க. அதாவது ஹீரோ அது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்த லைஃப்ல இருந்து அவரை டோட்டலா மாத்தி போடுற மாதிரி ஒரு கேரக்டர் சோனியா அகர்வாலுக்கு கிடைச்சிருக்கும். அந்த படத்துல எங்களோட அற்புதமான ஆக்டிங்காக பெஸ்ட் நியூ ஆக்டர் அவார்டும் வாங்கினாங்க. காதல் கொண்டேனுக்கு அப்புறமும் சோனியா அகர்வாலுக்கு கண்டினியூஸா ஹீரோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் பண்ற கேரக்டர் தான் பல படங்கள் கிடைச்சிருக்கு. 7 ரெயின்போ காலனி படத்திலயும் அது வரைக்கும் ஊதாரித்தனமா இருந்த ரவிகிருஷ்ணா லைஃப் சோனியா அகர்வால் என்ட்ரிக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ரவிகிருஷ்ணாக்கு ஒரு நல்ல ஜாபே சோனியா அகர்வால் தான் கிடைக்கும். அதே மாதிரி திருட்டு பயிலி படத்திலயும் சோனியா அகர்வால் என்ட்ரிக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் கேடுதனம் பண்ணிட்டு இருந்த ஜீவன் திருந்தனும் நினைப்பாரு. அவங்களுக்காகவே தையத்த தையத்த சாங்க கூட படத்துல போட்டு விட்டுருப்பாங்க. ஏன், ஒரு கல்லூரியின் கதை படத்திலயும் ஆரியோட லைஃப் அகைன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா சோனியா அகர்வால் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒயிட் சுடிதாரம் சோனியா அகர்வால் கூடவே டிராவல் ஆகிற ஒரு காஸ்டியூம். காதல் கொண்டே சோனியா அகர்வால் தனுஷ் தங்கியிருந்த வீட்டுக்கு விசிட் அடிச்சுட்டு அவருக்கு செமினாருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்து பர்த்டே செலிபிரேட் பண்ணுவாங்களே, அந்த முக்கியமான சீன்ல ஃபுல் ஒயிட் சுடியில தான் இருப்பாங்க. 7 ரெயின்போ காலனில ஆக்சிடென்ட் சீன் அப்போ ஃபுல் ஒயிட் சுடி தான் போட்டிருப்பாங்க. ஒரு கல்லூரியின் கதை படத்துல கிளைமேக்ஸ்லயும் ஆரியாவும் சோனியாவும் சேர சீன்ல ஒயிட் சுடி தான் போட்டிருப்பாங்க. இப்படி எங்க போனாலும் நானும் வருவேன்னு ஒயிட் சுடிதார் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளங்கிளி மாலைன்னு. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா அண்ட் லைலா பேர். இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது சூனியம் வச்சுட்டாங்களான்னு தெரியல. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் எல்லா படங்களையும் ஒன்னா சேரணும் ரொம்ப போராடுவாங்க. கடைசியில இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி ஆளுக்கோ திசையில போயிடுவாங்க. அப்படி அவங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிச்சு வச்ச பெருமை நந்தா படத்தையே சேரும். இந்த படத்துல ரெண்டு பேருக்கும் டூயட் சாங்லாம் இருக்கு. கடைசியில ஜோடியா நன்றி வணக்கம் சொல்லி எண்ட் கார்டு போடுவாங்கன்னு பார்த்தா சூர்யா லைலாவை தனியா அழுக விட்டுட்டு இறந்து போயிடுவாரு. அடுத்து ஏதாவது படத்துல இந்த பேர் ஒன்னா சேர்ந்துடாதானே எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ரெண்டு பேரும் பிதா மகன் படத்துல லௌகீக மழையில நினைய வச்சிருப்பாங்க. இந்த டைம் சூர்யா லைலாவை தனியா அழுக விட்டுட்டு இறந்து போயிடுவாரு. சரி, உன்னி நினைத்து படத்துலயாவது லைலா ஃபேமிலி திருந்தினதும் ரெண்டு பேரும் சேருவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் டாட்டா காமிச்சிட்டு பிரிஞ்சிடுவாங்க. அப்புறம் சூர்யாவும் லைலாவும் சேரவே இல்லையான்னு கவலைப்படாதீங்க. நடுவில் நம்ம டேரக்டராமே ட்விஸ்ட் வைக்கிறனே மௌனம் பேசிதி கிளைமேக்ஸ்ல லைலாவை கூட்டிக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட சேர்ற மாதிரி காமிச்சு நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் தந்திருப்பாரு. இது என்ன பிரமாதம்?
இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு அன்லக்கி பேர் தான். அவங்க யானா விக்ரம் அண்ட் ஐஸ்வர்யா ராய். இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ரெண்டு படங்களை சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களையும் விக்ரம்க்கு ஒரே சம்பவம் வந்து நடந்திருக்கு. ராவணன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் பிருத்திவிராஜ் வைஃபா வர ஐஸ்வர்யா ராய கடத்திக்கிட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஐஸ்வர்யா ராய் அவருக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை லவ் பண்ணுவாரு. பட் கடைசியில ஐஸ்வர்யா ராய் மூலமாவே செத்து போயிடுவாரு. சரி, இன்னொருத்தன் பொண்டாட்டிய லவ் பண்ணாதானே கிடைக்க மாட்டாங்கன்னு பொன்னியின் செல்வன் படத்துல சின்ன வயசுல இருந்தே ஐஸ்வர்யா ராய லவ் பண்ணுவாரு. சின்ன வயசுல இருந்து அவர் ஊட்டி வளர்த்த கார்ல ஆதித்ய கரிகாலன் ஃபேமிலி அக்கக்கா பிரிச்சிருவாங்க. என்ன ராவணன் படத்துல ஐஸ்வர்யா ராய் மூலமா விக்ரம் கொல்லப்படுவாரு, பொன்னியின் செல்வன் படத்துல ஐஸ்வர்யா ராயே விக்ரம கொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு சந்தேகமா சொல்றேன்னா, நம்ம மணி சார் வேற பொன்னியின் செல்வன் படத்துல ஏதோ ட்விஸ்ட் சேஞ்ச்ல ஆட் பண்ணிருக்காராம். சோ எதையும் ஸ்கிரீன்ல பார்த்துதான் கன்ஃபார்ம் பண்ணோம். அடுத்து பக்க போற அன்லக்கி பேர் விஜய் சேதுபதி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதக அமைப்பே சரியில்லைன்னு நினைக்கிறேன். வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உழுந்தடிச்சு ஓடி போடுவா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்ச பன்னியாரும் பத்மினி படத்தை தவிர மத்த மூணு படத்திலயும் ஒத்தர் மாத்தி ஒத்த செத்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேர்ந்து நடிச்ச ரம்மி படத்துல ஒரு ஃபேமஸான சாங் இருக்கும், அதை கேட்டு குட்டி குழந்தையில இருந்து குச்சி ஊன்ற பாட்டி வரைக்கும் வைபாக்காத ஆளே இருக்க முடியாது. இந்த படத்துல ரெண்டு பேருமே லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடிடுவாங்க. பட் கிளைமேக்ஸ்ல ஐஸ்வர்யாவோட ஃபேமிலி விஜய் சேதுபதியை மர்கையா பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச தர்மதுரை படத்திலேயாவது சேருவாங்கன்னு பார்த்தா இந்த டைம் ஐஸ்வர்யா ராஜேஷ் இறந்துடுவாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் கடைசியா சேர்ந்து நடிச்ச காப்பி ரணசிங்கம் படத்திலயும் விஜய் சேதுபதி படத்தோட ஸ்டார்டிங்லயே போட்டு தள்ளிடுவாங்க. அட, அடுத்த படத்திலேயாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்கப்பா. மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இவங்க நடிச்ச ஒரு சில படங்கள்ல இவங்களுக்கும் இவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கும் ஆகவே ஆகாது. படைப்பா படத்துல சூப்பர் ஸ்டார பீசா மேல போட்ட சீஸ் மாதிரி உருகி உருகி காதலிப்பாங்க, ஆனா கடைசியில சவுந்தரிய சைலண்டா தட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பாட்டாளி படத்துல அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் வீட்டுல வேலைக்காரியா இருந்த தேவியனே லவ் பண்ணி பிரெக்னன்ட் ஆகுனது தெரியாமலே கல்யாணம் பண்ணிப்பாங்க. கடைசியில ரம்யா கிருஷ்ணனுக்கு உண்மை தெரிஞ்சு வேற வழியே இல்லாம தேவியானே ரெண்டாம் தரமா அவங்களே சரத்குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இனிமேல் வேலைக்காரி வச்ச கண்ணுல விளக்கண்ணை போட்டு உசாராக்கணும்னு நினைச்ச ரம்யா கிருஷ்ணன் பட்ஜெட் பத்மநாபன் படத்துல அவங்க வீட்டு வேலைக்காரிய வந்த மும்தாஜும் அவங்க ஹஸ்பண்டும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு மும்தாஜ் ஓவர டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் கிளைமேக்ஸ்ல பார்த்தா மும்தாஜ் கரனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்படி வேலைக்காரியா வரவங்க ரம்யா கிருஷ்ணன் லைஃப்ல நல்லா விளையாடிட்டு போவாங்க. வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது கரண். இவர் நடிச்ச மோஸ்ட் ஆஃப் த அம்மன் மூவிஸ்ல தன்னோட வைஃப டார்ச்சர் பண்ற கேரக்டரா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சாமியே டென்ஷன் ஆகி பூமியில டைரக்டா லேண்ட் ஆகி இவரை கொலை பண்ண ட்ரை பண்ற அளவுக்கு படு மோசமான கேரக்டர் இவருக்கு தந்திருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா கோட்டை மாரியம்மன், கண்ணாத்தால், ஸ்ரீ பண்ணாரியம்மன், நாகேஸ்வரின்னு பல படங்களை சொல்லலாம். ஆனா எல்லா சட்டையும் பண்ணிட்டு கடைசியில தாலி சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி சாமி கிட்ட இருந்து தப்பிச்சுக்குவாரு. பட் கண்ணாத்தாலுங்கிற சாமி படத்துல மட்டும் இவரோட ஓவர் அலம்புல தாங்க முடியாம சாமி இவரை கொன்றுவாங்க. அடுத்ததான் மைக் மோகன் அவர்களுக்கு கூட. அவர் நடிச்ச நிறைய படங்கள மியூசிஷியனா இருக்க மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே பண்ணி அதே மாதிரி இந்த படங்களில் அவரோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ இருக்க அவரோட பல ஸ்டேஜ் சாங்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல ரூல் பண்ணிட்டு தான் இருக்கு. இவர் படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆனதை விட மைக் வச்சு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் அவரோட உதய கீதம், பயணங்கள் முடிவதில்லை, மெல்ல திறந்தது கதவு, நான் பாடும் பாடல், இதய கோவில், பாடு நிலாவேன்னு அப்படியே சொல்லிட்டே போலாம். நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போறது ஆக்டர் முரளி. இவர் நடிச்ச நிறைய படங்களை இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா லவர் பாய் நடிச்சிருப்பாரு. இவர் தமிழ்ல நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் பூவிலங்களையும் காலேஜ் ஸ்டூடெண்டா தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் கடைசியா நடிச்ச பானா காத்தாடியிலையும் அவரோட ஸ்பெஷல் கேரக்டர் மென்ஷன் பண்ற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்டாவே நடிச்சிருப்பாரு. அதுவும் அவரோட பையனுக்கு சீனியரா நடிச்சிருப்பாரு. இப்படி எங்க போனாலும் இவர் காலேஜ் பை கெட்டப் கண்டினியூஸா துரத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுவும் இவர் நடிச்ச இதயம் படம் முரளியோட இமேஜ பாரிஸ் டவர் ஹைட்டுக்கு எடுத்துட்டு போச்சுன்னா சொல்லணும். ஏன் இப்ப வரைக்கும் லவ் சொல்ல முடியாம தவிக்கிற ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்க இவர் பெரிய இதய முரளிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்றோம். அவ்வளோ ஏன் மேதமான் படத்துல கூட ஹீரோட பேர் இதய முரளின்னு இருக்கும். இதே மட்டும் இல்ல, இவரோட பாலம் காலம் எல்லாம் காதல் வாழ்க்கைன்னு காலேஜ் பை கெட்டப் மூவிஸ் ஒரு லிஸ்டே போடலாம். ஓகே, இதோட இந்த கண்டென்ட் முடிச்சுக்குவோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாருக்காச்சும் படங்கள்ல ஒரே மாதிரி சம்பவம் திரும்ப திரும்ப நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல சில விஷயங்கள் காமெடியா இருந்திருக்கலாம், பட் நான் படம் பார்க்கும் போது இவங்களுக்கு ஏன் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு நான் யோசிச்சிருக்கேன். சோ அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டாச்சு. நீங்களும் இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கமெண்ட் செக்ஷன் கலவரங்கள்ல பார்க்கலாமா? தின பாண்டியன், ரெஜிஸ்டர் மேரேஜ் சின் சும்மா அல்டி சிஸ்டர், நல்ல வேலை அலர்ட் பண்ணிட்டீங்க, அப்ப ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல. ஹிலால் அகமது, இதுல சூர்யாவின் படம் ஒன்றும் இல்லை. ஏன் ப்ரோ, ரிஜிஸ்டர் மேரேஜ் கான்செப்ட்ல சூர்யா மூவி ஆட் பண்ணிருந்தோமே. புனித் குமார், அக்கா ஹீரோவா சக்சஸ் ஆகாம வில்லனா ஆன ஆக்டர் லிஸ்ட் போடுங்க அக்கா, டாபிக் நல்லதா இருக்கு, ட்ரை பண்ணுவோம். அக்கா வீக்லி 3 வீடியோ போடுங்க ப்ளீஸ், நாங்களும் அதுதான் ட்ரை பண்றோம், போடுவோம். காளிதாஸ் கலி, நாளைக்கு நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம், வாழ்த்துக்கள். சாரதி, அக்கா அந்த ட்ரெண்ட் செட்டிங் மூவிஸ் கண்டிப்பா போடலாம் ப்ரோ. ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்குள்ள மிஸ் பண்ண மறக்க கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போற போக்குள்ள இந்த வீடியோக்குள்ள லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ
சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.